நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் சேனல் நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குட்டி குட்டி காயின்ஸ்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் நம்ம டீமில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டோம் அதில் டென்ட்டு காயின் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஏற்கனவே நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லணும் நம்மளக்காக சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ என்ன அப்படின்னா பிடிசி பிடிசி எந்தளவுக்கு வேகமாக போய்கிறதுக்கு பிடிசியோட அடுத்த கட்ட மூவ் எந்த மாதிரி இருக்கும் முக்கியமாக பிடிசி டாமினன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதான் அந்த பட்டிமன்றத்தை தான் இன்றைக்கி பேசலான்ட்டு இருந்தேன் இருந்தாலும் இது வந்து ரொம்பவே கேட்டாங்க அதுக்கப்புறம் கே கேட்க கேட்க அது வந்து நாளைக்கு நாளைக்குன்னு கடத்துறது ஒரு முறை இல்லை எனக்கு வந்து ஒரு முறையாக தெரியல அதனால் இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் ரைட் ஓகே நண்பா நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த இது வந்து எந்த காயினை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இன்னும் அதில் வந்து பன்னெண்டு காயின் கிட்ட லிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம் இப்போ ஏன் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அல்ட்டு காயின்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகி கிடைக்கும் இந்த நேரத்தில் அது வந்து பை பண்ணி அது இன்னும் டவுன் ஆகி போச்சுன்னா அது சரி வராது அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன் ரைட்டு இப்போ அதில் சொல்லியிருந்த காயின் என்னென்ன அப்படின்னா டென்ட்டு காயின் என் கேஷ் காயின் சரிங்களா காயின் வந்து கிளைம் பண்ணாதவங்க வந்து பைனான்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க என்ன கேட்டால் பைனான்ஸில் தான் நான் பண்ணுறீங்க இருக்கேன் அதனால பைனான்ஸை பற்றி தான் எனக்கு தெரியும் வேற எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது இருக்கலாம் அது எனக்கு என்னங்கிறது தெரியல நான் பைனான்ஸை பற்றி சொல்லிடுறேன் பைனான்ஸில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து அடிங்க டிஇஎன்டி அப்படின்னு சொல்லிடுச்சி டென்ட்டுன்னு சொல்லி வருதா இதில் வந்து பாருங்க டென்ட்டுங்கிறது காயின் ரெண்டு காயினை எதை வச்சு வாங்க முடியும் அப்படின்னா யுஎஸ்டிடி யுஎஸ்டிடி அப்படின்னா பேர் அப்போ யுஎஸ்டிடியோட பேரில் டென்ட்டு வாங்குறோம் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு பார் னு போட்டிருக்கு அப்போ ETH ஓட பேரில் டென்ட்டு காயின் வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வேற எந்த ஒரு காயினை வச்சு இதை வாங்க முடியாது ஒண்ணு யுஎஸ்டிடி வச்சு வாங்கணும் இல்லனா ETH வச்சு வாங்கணும் சரிங்களா வேறு காயின் வச்சு வாங்க முடியாது முதலே சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் கேஷ் காயின் வந்து பார்த்துருந்தோம் என்கேஷ்னு சொல்லி அடிச்சிங்கன்னா ETH வச்சு மட்டும்தான் வாங்க முடியும் வேற காயின் வச்சு வாங்க முடியாது அதனால் இந்த காயினை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே கொண்டு வந்தாமல் இதை வச்சு தான் நான் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த காயின் எப்படி உள்ளே கொண்டு வர்றதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு உங்களுக்கு சும்மா சிம்பிளாக ஒர்க் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த இதில் ரைட் சைடு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த ஆப்ஷனில் அப்படியே நீங்கள் கடைசி வந்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் சரிங்களா டிஆர்எக்ஸ்னால் ட்ரோனு ட்ரோனில் இருந்து தான் நம்ம மற்ற எதுக்கு சொன்னால் நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் கம்மி வெளியிலேருந்து உள்ளே நீங்கள் ட்ரோனை கொண்டு வந்து அந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா எனது யூஎஸ்ட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எட்டி த்ரீ எத்தி எதுக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கன்வெர்ட் ஆகிரும் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த இப்படி இருக்குது டிஆர்எக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் பிடிசி டிஆர்எஸ் பிஎன்பி இருக்குல்ல இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸு இங்கே இருக்கும் யுஎஸ்டிடி இருக்கும் ஆனால் டிஆர்எக்ஸ் வச்சு எத்திரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு மேலே ரெண்டாவது யுஎஸ்டிடிக்கு மேலே ஆர்டர் சொல்லணும்னா நாலாவது இருக்கு பார்த்திங்களா அந்த இதுக்கு நீங்கள் வந்து செல் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்டிடியும் எத்தியும் கிடச்சிரும் இது எப்படி அப்படின்னா இப்போ ட்ரானை வச்சு எத்திரியத்துக்கு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்திரியும் கிடச்சிடும் ட்ரானை வச்சு யுஎஸ்டிடிக்கு செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யுஎஸ்டிடி கிடச்சிடும் சரிங்களா அவ்வளோ தான் இதான் ப்ராசஸ் ட்ரோன் யாராவது வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் பே பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் மறந்துடாமல் அனுப்பிடுங்க ஏன்னா நிறைய பேர் சென்ட் பண்ணுறபோது யார் எவ்வளோ என்னங்கிற டீட்டெயில் தெரிய மாட்டேங்குது ஒரு சிலர் சொல்லாமலே சென்ட் பண்ணிடுறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சொல்லிக்கிறேன் யுஎஸ்டிடிங்கிறத கிளிக் பண்ணி உள்ள நீங்கள் என்கிட்ட வாங்கின ட்ரோனோ இல்லை நீங்கள் ட்ரோன் உள்ளே கொண்டு வந்ததையோ செல்லை செல் ஆர்டரில் போட்டு லிமிட் அப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த இடத்துல கிளிக் பண்ணி மார்க்கெட் அப்படிங்கிறத போட்டுவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ ட்ரோன் இருக்கோ அது அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு செல் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல் ஆகிட்டு தேவையான யுஎஸ்டியோ தேவையான எத்திரியமோ உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா வந்ததுக்கப்புறம் இப்படி வாங்குறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்டில் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா அந்த இதில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு கையை வந்து இஎஸ்டிடி வச்சு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க டென்ட் அப்படின்னு சொல்லி ஆடிங்க அதில் வந்து இஎஸ்டிடி பேர் மொதல் இருக்கிற பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இதில் பை அப்படிங்கிற ஆர்டருக்குள்ளே போய் மார்க்கெட்டுங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சரிங்களா லிமிட்டுன்னு உங்களுக்கு இருக்கும் அதை கிளிக் பண்ணி மார்க்கெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இஎஸ்டிடி வச்சு தான் வாங்க முடியும் பத்துக்கு கீழே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வராது அதனால் மினிமம் பத்து புள்ளி ஒன்றாவது போட ட்ரை பண்ணுங்கள் சரியா நிறையாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு கீழே வந்து அது வந்து வராது அதனால் பத்து மினிமம் பத்து இருக்கணும் இல்லாட்டி பத்து புள்ளி ஒன்று இந்த மாதிரியாவது போடுங்க பத்து இருக்கிறந்தாலே போதும் பத்து பதினொன்று வச்சுக்கிறது எப்பவுமே சேஃப்டி ஒரே ஆளால் பத்து இஎஸ்டிட்டு ரெடி பண்ண முடியாது எழுநூறுவா வரைக்கும் ஆகும் அப்படின்னா ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு ஷேரிங் மாதிரி போட்டு நீங்கள் வந்து வாங்கி வாங்கிக்கோங்க இன்னும் ஒன்று நான் இதை வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் இதில் உள்ள மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இருபதாயிரம் டிஎன்டி டிரான்சாக்ஷன் சார்ஜுக்கே போகும் சரிங்களா இப்போ எப்படி நம்ம எத்திரியும் பே பண்ணாமல் டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஐநூறுவா போகுது பிடிசிக்கு ஒரு அறுநூறுவா எழுநூறுவா போகுது அதே மாதிரி இப்போ டென்ட்டுக்கான நான் உங்களுக்கு சென்ட் பண்ணேன் அப்படின்னா இருபதாயிரம் டிஎன்டி டிஎன்டி கைன் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜுக்கே போயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ட வாங்கினாலும் வாங்கிக்கோங்க டிரான்சாக்ஷன்

ஒரு ஆள் வந்து சென்ட் பண்ணாங்கன்னா முப்பதாயிரம் இந்த மாதிரி தான் வரும் ஏன்னால் இருபதாயிரம் வந்து ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் வரும் இது வந்ததுக்கப்புறம் வாலெட் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து டென்ட்டு அந்த ஆர்டரில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டென்ட்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என் கேஷ் காயின் எப்படி வாங்குறது அப்படின்னா என் கேஷ் அப்படிங்கிறது டைப் பண்ணிக்கோங்க இது வந்து எத்திரியத்தில் தான் வாங்க முடியும் அப்படிங்கிறனால பைக்குள்ளே போய் மார்க்கெட்டுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ எத்திரியம் இருக்கும் எத்திரியத்தோட மினிமம் ஆர்டர் எவ்வளோங்கிறது எனக்கு வந்து தெரியல இந்த பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லுது அதனால் நீங்கள் வந்து ஒரு க பார்த்துக்கிட்டு வாங்குறது நல்லது என்ன கேட்டால் என் கேஷ் காயின் விட டென்ட்டு காயின் வாங்குறது ரொம்ப பெட்டர் சரிங்களா இருந்தாலும் ஒரு சிலர் வாங்கணும் அப்படின்னு நினப்பாங்க அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னா இது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போ இந்த இடத்துல வந்து புள்ளி வச்சால் எனக்கு வந்து வர மாட்டேங்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே பை என் கேஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சீன்டே பை ஆகும் என் கேஷோட ஆர்டரில் வந்துடும் சரிங்களா தான் நண்பா ஸோ சிம்பிள் இதுதான் ப்ராசஸ் இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து வர்ற எல்லா காயினுமே கிளைம் பண்ண போகிறோம் குட்டி குட்டி காயின் எல்லாமே சரிங்களா பெரிய காயினுக்குமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு வந்து பேர் பேரமெட்ரிக் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது பெரும்பாலும் பிஎன்பியில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிசி டோமினன்ஸ் இருக்கிற வரைக்கும் பிடிசி கீழே பேசினா பிடிசி பேரில் தான் நம்ம பண்ணுவோம் ஏன் பிடிசி பேரில் நம்ம இப்போ பண்ணாமல் இருக்கும் பிஎன்பியில் இப்போ பண்ணுறோங்கிறதையுமே ஒரு வீடியோ போட வேண்டியது இருக்க நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் இப்போ டைம் இல்லாமல் இருக்குது அதனால தான் போட முடியல ரைட் ஓகே நண்பா அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே நினைக்கிறேன் நாளைக்கு தீபாவளி இந்த பொட்டு வெடி இந்த துப்பாக்கி வெடி இந்த பாம்பு மாத்திரை இதெல்லாம் போடுறவங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க முகரில் கெகரில் வெடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பொண்ணு கிடைக்காது நம்மளே மாதிரி நைன்டி ஸ்வீட்ஸ் வாழ்க்கையில் அதில் நடக்குமா இல்லையான்னு வேற தெரியல ஏற்கனவே அது பெரிய டவுட்டாக இருக்குது அதனால் அதெல்லாம் வெடிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து விடுங்க சரி ஓகே நம்ம பார்ப்போம் இதில் ஏதாச்சும் டவுட்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரியுன்னாலும் கண்டிப்பாக இதில் வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் பெரும்பாலும் ஃபோன் பண்ணுறதோட நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அப்படிங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபோனில் பேச ஆரம்பிச்சோம்னா எப்படி டாபிக் வந்து ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் பேச வேண்டியது இருக்கும் அப்படி பேசுகிற நேரத்தில் ஒரு பத்து பேருக்கு மெசேஜில் டவுட்டை கிளியர் பண்ணலாமே தான் நான் எப்பவுமே திங்க் பண்ணுவேன் அதனால் பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக நம்ம என்ன எதுனா டிஸ்கஸ் பண்ணி செய்வோம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா அந்த காயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க ஃபர்தராக அடுத்து அடுத்து இப்போ தான் நானே கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு வரேன் இன்னும் கொஞ்சம் ட்ரெயினானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டீம் எல்லாரும் சேர்த்து ஒன்றே ஒரே மாதிரி போகலாம் நல்லா போகும் சரி நம்பா பார்ப்போம் அடுத்து பிடிசி எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடணும் சரி நம்பா பார்ப்போம் தேங்க்யூ கட் பண்ணிக்கிறேன் நான்